தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அதோட நான் அடிக்க வர நீங்க வரவே இல்லை. வணக்கம் நாஷோ பிளியோ, சரியான வாட்ருமில் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நல்ல ரவுண்ட் ஷேப்பாக உள்ளது, அதில் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் உள்ள ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடி அந்த மாதிரி கிடச்சின்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ரவுண்டு வரைங்க, நைஃப் வச்சு வரைஞ்சிட்டு ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரிக்கு கோடு போடுங்க. அதுக்கப்புறம் இன்சைடாக 45 டிகிரிக்கு அந்த ஸ்ட்ரைட்டாக கோட்டை போட்ட கோட்டுக்கு பக்கத்துலேயே போகணும். ரெண்டாவது அந்த பக்கவாட்டில் வந்து ஒரு 50 டிகிரிக்கு அப்படியே ஃப்ளாட் பண்ணுங்க. அந்த சென்டரில் இருக்க ரவுண்டை வந்து அப்படியே ஷேப் பண்ணுங்கள், அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த வாட்டர்மெலன் கார்விங் வந்து ரொட்டேஷன் ரொம்ப முக்கியம், அதனால் கீழே ஒரு பிளேட்டு கூட வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் ஒரு ஷேப்பு பண்ணிவிட்டு அடுத்த லைன் ஆரம்பித்தா தான் ஒரு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பகுதியை ஷேப் பண்ணதுக்கப்புறம் நாலாக பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சுக்கிட்டு நம்ம கார் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பண்ண போகிறது வந்து இப்போ வி ஷேப் கார்விங். அதில் நல்லா கண்டினியூவாக வியூவாக ட்ரா பண்ண வேண்டியதான். அதில் இது வந்து ஸ்ட்ரைட்டு, மொத்தமாகவே ஒரு 4 டெக்னிக் தான் இருக்குது. அதனால் இந்த டெக்னிக்கை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அவுட் புட்டு சூப்பராக வந்துடும். இது ஃப்ளாட்டு, ஃப்ளாட்டை நைஃப் இன்செர்ட் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டு அதில் உள்ள டிப் எடுத்துகிட்டு திருப்பியும் வி, அதை வந்து அந்த 2 வீக்கு நடுவில் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ளாட் எடுக்கணும். திருப்பியும் ஷேப் பண்ணணும். ஷேப் பண்ணிட்டு தான் அடுத்த வி ட்ராயிங் பண்ணணும். ஷேப் பண்ணாட்டினா அந்த வி வந்து சரியாக நம்மளுக்கு வராது. அதனால் ஒவ்வொரு தடவை மூவ் பண்ணும்போது கரெக்டாக ஷேப் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறது என்ன காரணம்னா, ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அந்த மாடல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த வியூவை பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுறது, ஷேப் பண்ணுறோம், அடுத்து வி ட்ரா பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃப்ளாட் எடுக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டெக்னிக்கு உங்களுக்கு பிடிபட்டுருச்சுன்னா வர்ற டெக்னிக் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ரெண்டாவது இது வந்து நீங்கள் பேப்பரில் ஒரு ட்ரா பண்ணி பழகணும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு பர்சனலாக கூட நான் சென்ட் பண்ணுற தயாராக இருக்கேன். அதனால் நீங்கள் இந்த எத்தனை தடவை நீங்கள் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அவுட் புட்டு சரியாக வரும். இது வந்து ஃபினிஷிங்கு, ஃபினிஷிங் வந்து 30 டிகிரி கிராஸில், அந்த பக்கம் 30 டிகிரி கிராஸில் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது அந்த உள்ள டெப்த்து வெளியில் வந்துடும். அதுதான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாட்டர் மெலனில்.
நீங்கள் பார்க்க போகும்போது வியப்பாக இருக்கும், ஆனால் இது பேசிக் மாடல் தான். அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு சரியாக பிடிபடும். அதனால் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.